வணக்கம். விழிப்பாய் தமிழா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணார்ந்த முழக்கத்துடன் மீண்டும் வருகிறது கவனகர் கர்ச்சனை. அறிவார்ந்த சகோதர சகோதரிகளே, வள்ளல் பெருமான் உரைத்த நாலு கட்டளைகள் என்ன, மூன்று நாலு கட்டுப்பாடுகள் என்ன, இன்னும் என்னென்ன பரிபாஷை சொற்களை அவர் நமக்கு சொன்னார், இதெல்லாம் நம்ம ஏற்கனவே உங்களுக்கு ஐயா சொன்னேன். அவரே இந்த தேகம் எத்தனை விதமான வேதி மாற்றம் அடையும் என்ற ரகசியத்தையும் சொன்னார். அப்போ தேகத்தில் என்னென்ன மாற்றங்கள் நிகழும்னு சொன்னார்னு கேட்டிங்கன்னா, சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம், இது ஒரு செக்ஷன், மூணு மாற்றம். அப்புறம் ஸ்வர்ண தேகம், சிவதேகம், இன்னும் ரெண்டு மாற்றம், ரொம்ப அட்வான்ஸ் அது. இந்த சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம் வரைக்கும் சிலபஸ் ஈஸி. இந்த சொர்ண தேகம் சிவதேகம் அடைவதுன்ற போது தான் நூற்றுக்கு நூறு பாஸ் பண்ணணும். அதுக்கு வந்து கடும் பிரயத்தனம், கடும் சங்கல்பம், வைராக்கியம், அதற்கு ஞானியர் உதவி, இறைவனுடைய உதவி, இதெல்லாம் தேவைப்படும். இந்த ஐந்து வகை தேக மாற்றத்தை அடைவது எளிது, நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நான் வந்து ஒரு 72 இயர்ஸ்னாலும் இப்படிலாம் இருக்கேன் அப்படின்னு சொன்னால், ஒரு தேக மாற்றத்தை அடைந்திருக்கிறேன், சுத்த தேகம், புரியுதுங்களா? ரெண்டாவது தேகத்தை ஏறத்தாழ பிரணவ தேகம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒலி அம்சமாக மாற்றுவதில் ஓரளவு வென்றிருக்கிறேன், புரியுதுங்களா? அப்போ எனக்கு மரண பயம் கிடையாது, நோய் பயம் கிடையாது, எந்த கர்ம வினையை பற்றி எனக்கு பயம் கிடையாது, எதிர்காலம் குறித்த பயமும் கிடையாது, எந்த பற்றும் கிடையாது. நீ யூடியூப் பார்க்குறியா பார்க்கலையா, சப்ஸ்கிரைப் பண்ணையா பண்ணலையா, எனக்கு ஆதரவாக பேசினையா எதிர்ப்பாக பேசினையா, எந்த கவலையும் படாது, வரமாட்டேன். இதில் என்ன வருமானம் வந்துச்சு, எது போச்சு, அந்த கவலையும் கிடையாது. வரட்டும் போகட்டும், போற்றியா போற்றிக்க, அது ஓம் பிரச்சனை, தூற்றுகிறாயா தூற்றிக்க, அதுவும் ஓம் பிரச்சனை தான். போற்றுபவனுக்குரிய பலனும் அவனுக்கே தான் போகும், தூற்றுபவனுக்குரிய பலனும் அவனுக்கே தான் போகும், எனக்கு எதுவுமே பாதிக்காது. இதுதான் என்னுடைய வாழ்க்கை, புரிஞ்சுக்கணும். இதைத்தான் அவர் தனித்திருனார், புரியுதுங்களா? அதனால் ஐயா என்ன சொல்லுவோம் பையனா, சுத்த தேகமா நாளே நாலு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஒன்று, மலக்குற்றம் சளிக்குற்றம் இல்லாத தேகமாக இருக்கணும். அடுத்தது, அதுக்கு தான் நான் எண்ணெய் கொப்பளிப்பு அந்த மெத்தடெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்ததாக, சைவ நெறிய உணவு முறையில் சைவ நெறிய பின்பற்ற. நான்காவது, சுக்கில விரயம் செய்யக்கூடாது, விந்த வந்து வீணாக வெளியேற்றக்கூடாது. அந்த காலத்தில் மாத்திருப்பதுன்னு ஒரு டாக்டர், நீ என்ன வேணாலும் பீச்சி அடி, கைமுட்டி போடு, அதுலேருந்து தப்பே கிடையாதுன்னு ஒரு பொம்பளை டாக்டர் வர இளவட்ட டாக்டர் பக்கத்தில் வச்சுட்டு இந்த விஜய் டிவிக்காரன் தான் அந்த கோண வேலையாக செய்வான், அவனுக்குதா அவன் தான் உனக்கு முதல் நாதாதி, நீ அவனை தான் விரும்பி பார்ப்பேன், அது ஒன்றும் சொல்லி குற்றம் இல்லை, அவன் அப்படி கவர்ச்சியை உனக்கு உண்டாக்குறான். அதனால் மிட் நைட்டில் அவர் ரெண்டு பேரும் பேசுவாங்க பச்சை பச்சையாக, அதை எல்லோரும் சந்தோஷமாக கேட்பாங்க. அப்போ அந்த அம்மா வாசிக்கும், ஒருவர் எழுதியிருக்கிறார், ஒரு இளைஞர் எழுதியிருக்கிறார், சுய இன்பம் காணலாமா என்று கேட்கிறார். அதெல்லாம் ஒன்றும் தவறே கிடையாது, தாராளமாக சுய இன்பம் நீ காணலாம், இப்படிலாம் பேசினார். பேசின டாக்டர் இன்றைக்கி உயிரோடு இருக்காரா, நல்ல திரைப்படத்திலலாம் நடித்தார், அதிலெல்லாம் ஃபேமஸ்ஸு பாப்புலாரிட்டி எல்லாம் வந்துச்சு. ஆனால் இப்போ உயிரோடு இருக்காரா, எந்த வயசில் செத்தார், ஏன் செத்தார், அப்போ அவர் சொன்னது ரைட்டாக தப்பா? அடே, சொன்னவன் வாழ்ந்தா தாண்டா அவன் சொன்னது ரைட்டு, சொன்னவன் பொட்டுன்னு போயிட்டானே, அவன் சொன்னது எப்படி ரைட்டாக இருக்கும்? அதை கேட்டு நீ லூஸ் மாதிரி அலைஞ்சா என்ன அர்த்தம்? வள்ளலார் என்ன சொல்கிறான்னு பாரு, திருமூலர் என்ன சொல்கிறான்னு பாரு, 1000 ஆண்டுகள் வாழ்ந்து காமிச்ச, 4000 வருஷம் வாழ்ந்து காமிச்ச அம்மா அகத்தியர் என்ன சொல்கிறான்னு பாரு, 6000 வருஷம் வாழ்ந்து காமிச்ச முருகப்பெருமான் என்ன சொல்லியிருக்காருன்னு பாரு, பிறப்பு இறப்பை வென்ற ஏக இறைவனாகிய சிவன் என்ன சொல்லியிருக்காருன்னு பாரு, என்ன சொல்கிறாருன்னு பாரு. அதை விட்டு இந்த ஒன்றை நான் டாக்டர் சொல்கிறத நீ நம்பினேன்னா உங்கது என்ன இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கணும். சுத்த தேகம்னா நம்பர் ஒன்று, மலக்குற்றம் இருக்கக்கூடாது, அதுக்கு மெத்தேட்ஸ் வெளிப்பாய் தமிழா வெற்றி நிச்சயத்தில் சொல்லியிருக்கேன். சளி குற்றம் இருக்கக்கூடாது, அதுக்கு என்னென்ன முறைகளை பின்பற்றணும், என்னென்ன உணவு முறை அதையும் சொல்லியிருக்கேன். மூணாவது, சைவ நெறியில் வாழணும். நாலாவது, விந்த விரயம் பண்ணக்கூடாது, அளவாக நீ பயன்படுத்திக்கலாம், ஆனால் சும்மா பீச்சு அடிக்கிறது அதெல்லாம் வச்சுக்கூடாது.
அதை எப்படி கட்டுறது, அதை எப்படி ரசமணி ஆக்குறதுன்ற மெத்தடை தெரிஞ்சுக்கிட்டு அதை நீயே பின்பற்ற ஆரம்பிச்சிடணும். விளையாட்டாக பின்பற்ற ஆரம்பிக்கும், சுத்த தேகம் வந்துடும், நோய் வராது, ஏமசித்தி வந்துடும். ரெண்டாவது பிரணவ தேகம். பிரணவ தேகம்னா வேற ஒன்றும் இல்லை, ஏ சிவமந்திரத்தை நீ உன் மூச்சோட கலந்து தீர்க்க ஜபா முறையில் ஓட்டிக்கிட்டே இருக்கும். இப்போ நான் இருக்கேன்னா தூக்கம் வரந்தண்டியும் இழுக்கிற மூச்சும் சிவசிவ ஓம் தான், விடுற மூச்சும் சிவசிவ ஓம் தான். இந்த சிவசிவா என்பது என் ரத்தத்தோட என்னுடைய செல்லில் என்னுடைய மூச்சில் என்னுடைய மூச்சு காற்றில் கம்ப்ளீட்டாக கலந்துருக்கும். தீர்க்க அஜபா முறையில் மந்திர ஜபம் பண்ணணும். அப்புறம் மானச பூஜை பண்ணணும். வெளியில் பூஜை பண்ணணும்னா நீ செலவழிக்கணும், அதுக்கு டைம் ஒதுக்கணும், அப்புறம் அதுக்கு சுத்தபத்தமாக எல்லாத்தையும் பண்ணி மெயின்டைன் பண்ணணும். நீ மானச பூஜை பண்ணுறதுக்கு ஒன்றுமே தேவையில்லை. எல்லாத்தையும் கற்பனையாக வர வச்சுக்கிட்டு ஆனந்தமாக கண்ணை மூடி இந்த புருவமத்தி என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்க்ரீனில் நீ வந்து அப்படியே அவங்கள பிரதிஷ்டை பண்ணிவிட்டு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணாலும் சரி, நடராஜரை பிரதிஷ்டை பண்ணாலும் சரி, அம்மையப்பனை பிரதிஷ்டை பண்ணாலும் சரி, விநாயகரை கூப்பிட்டாலும் சரி, முருகரை கூப்பிட்டாலும் சரி, வாழை தேவதைகளை கூப்பிட்டாலும் சரி, நல்லா வேணுங்கிற மாலையை போட்டு வேணுங்கிற நைவேத்தியம் பண்ணி வேணுங்கிற மேலதாளங்கள் முழங்க நீங்கள் மானச பூஜை பண்ணணும். இந்த மாதிரி தீர்க்கஜபா மந்திர முறை, மானச பூஜை, அப்புறம் மனதை புருவ மத்தியில் கட்டும் அந்த வித்தை, இதெல்லாம் செஞ்சீங்கன்னா பிரணவம்னா மந்திரம். அப்போ அந்த தேகம் மந்திர தேகமாக மாறும். மந்திர தேகமாக மாறிடுச்சுனாலே தெய்வங்களை ஈர்க்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா பாஸ்வேர்டை தட்டின உடனே குபேரனுக்கு பாஸ்வேர்டை தட்டினியா, குபேரன் உடனே உனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவார். மகாலட்சுமிக்கு பாஸ்வேர்டை தட்டினியா, மகாலட்சுமியுடைய ஃப்ரீக்குவன்சி வரும். மந்திரம்ன்றது பாஸ்வேர்டு, அவ்வளோதான். விளங்குதா? அது அழகாக திருவிழப்பந்தே சொல்லுவார், நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டி விடும்படுவார். மறைமொழின்னா மந்திரம், விளங்குதா? அதனால் அந்த நிறைமொழி மாந்தர் ஆணையிற் கிளந்த மறைமொழி தானே மந்திரம் என்ப அப்படின்னு தொல்காப்பியத்தில் சொல்லுவார். அப்போ நிறைமொழி மாந்தர் உரைத்த, பெரிய மகான்கள் உரைத்த கோடு வேர்ட்ஸ் தான், பாஸ்வேர்ட்ஸ் தான் மந்திரங்கள். அந்த மந்திரங்களை தெரிஞ்சு அழகாக உணர்ந்து உச்சரிக்கணும். உச்சரித்தோம்னா அந்த லிங்க்கு கிடச்சிடும். கிடச்சிருச்சுன்னா எந்த தேவதையும் வசியம் பண்ணி என்ன வேணாலும் நீங்கள் சாதிச்சுக்கலாம். வாழ்க்கைன்றது ரொம்ப சிம்பிளாயிரும். அதுதான் பிரணவ தேகத்தோட மகிமை. நினச்சதெல்லாம் அடையலாம், சந்தோஷமாக வாழலாம். புரியுதுங்களா? இது பிரணவ தேகம். மூணாவது தான் ஞான தேகம். பிரணவ தேகம் என்பது நாதம் சார்ந்தது, ஒலி சார்ந்தது. ஞான தேகம் என்பது ஒளி சார்ந்தது. இது ஒளி தேகமாக மாற்றும். இந்த ஒளி தேகமாக மாற்ற முயற்சிக்கும் போது தான் உனக்கு வாசி ஏற ஆரம்பிக்கும், மூணாவது கண்ணு திறக்கும், உனக்கு பல காட்சிகள் தரிசனங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். ஞான தேகத்தை வந்தால் தான், ஞான தேகத்தை எட்டும் போது தான் தரிசனங்கள் கிடைக்கும். நீ வந்து பிரணவ தேகத்தை தாண்ட உடனே தரிசனங்கள் கிடைக்க ஆரம்பிச்சு. அதனால் எட்டு வகையான தரிசனம், எட்டு வகையான அனுபவங்கள் இருக்குது. எத்தனையும் இருக்குது, லட்சக்கணக்கான அனுபவங்களை பலர் அடைஞ்சிருக்காங்க. இது எல்லாமே இந்த எட்டு செக்ஷனில் அடங்கும். எட்டு செக்ஷன்னா என்னென்னா, ஓம்கார நாதமாக உணர்வது, பேக் வாய்ஸ் கேட்பது. சிவாக்கிய சொன்னார் இல்லையா, பேசுவான மீசனே பிரம்மஞானம் உம்முளே, ஆசையான ஐவரும் அசைத்து அலைகள் செய்கிறார், ஆசையான ஐவரை அடக்கி ஓர் எழுத்திலே பேசிராதிருப்பிறாயில் நாதன் வந்து பேசுமேன்னு சொல்லுவார். உன் மனதோட பேச்சை நிறுத்தினேன்னா ஈசன் பேச்சு கேட்கும்னு சொல்லுவார். அப்போ அந்த முதல் அனுபவம் அதுதான். ரெண்டாவது உடம்பில் புல்லரிக்கிற உணர்ச்சி, ஒரு பாடல் திருவாசகம் பாடும்போதோ திருவருட்பாவை பாடும்போதோ இறைவனை நினச்சி ஏதாவது கண்ணீர் விடும்போதோ ஒரு புல்லரிக்கும் உணர்ச்சி வரும். தோற்றச் சுடரளியாய் சொல்லாத நுண் உணர்வாய் அப்படின்னு சிவபுராணத்தில் அதை மாணிக்கவாசப் பெருமான் சொல்லுவார். அப்போ நாத அனுபவம், உடலில் உணர்ச்சி தோன்றும் அனுபவம், மூணாவது அருவுருவ அனுபவம், சிவலிங்க சுரூபம். அதுக்கு ஒரு அனுபவம் இருக்குது, சிவலிங்க சுரூபத்தை அது உருவத்தை பார்க்கறது. இது மூணாவது. நாலாவது உருவமாக பார்க்கறது, எந்த உருவத்தை வணங்குறையோ அந்த உருவத்தில் உங்களுக்கு தரிசனம் கொடுத்து அருள் பாலிக்கிறது, அதுவும் கிடைக்கும். அப்புறம் ஜோதியாக வர்றது, தோற்ற சுடரொழியாக வர்றது, அது அருட்பெருஞ்சோதி, ஆதி அந்தமில்லா அரும்பெரும் ஜோதி என்று மகான்கள்லாம் பாடியிருப்பாங்க. அந்த ஜோதி தரிசனமாக வர்றது, இது ஒரு வகையான அனுபவம். சரிங்களா? அப்புறம் இதயத்தில் வந்து கல்ஃபு தரிசனம்னு சொல்லுவாங்க. நடராஜ பெருமானுடைய தாண்டவம், லெப்டப் தாண்டவம்
உங்களுக்கு இங்கே வந்து இங்கே அடிக்க அடிக்க இங்கே இங்கே பிளிங்க் ஆகும், அந்த லேப்டாப் பிளிங்க் ஆகும். இது வந்து கல்ஃபு தரிசனம் அப்படின்னு அது இஸ்லாத்தில் இருக்கும், கிறிஸ்டியானிட்டிலையும் உண்டு. இதே தரிசனம் மட்டும் எல்லாமே பொது எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. மற்ற தரிசனம்லாம் அட்வான்ஸ் லெவல், இது பேசிக் லெவல். கல்ஃபு தரிசனம்னு ஹார்ட்டில் வந்து நடராஜருடைய தரிசன தாண்டவத்தை பார்க்க, தாண்டவ தரிசனம் தேவர் எட்டு விதமான காட்சி, ஞான ஞான தேகம் அடையும் போது எல்லாருக்கும் வந்து இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான், பெரிய கஷ்டம்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் சில டிசிப்ளின், சில வைராக்கிய சிந்தனை, ஒரு அன்பு, உயிர்கள் மாட்டும் ஒரு அன்பு, எல்லாரும் மாட்டும் ஒரு கருணை, ஒரு பற்றற்ற தன்மை, இதெல்லாம் சில இதெல்லாம் குவாலிட்டி வளர்த்துக்கிட்டோம்னா இது வந்துடும். அடுத்தது ரெண்டு தான் ரொம்ப ஹைடெக், ஸ்வர்ண தேகம் அப்படின்னும்போது உங்களுக்கு தேகமே தங்கம், அணுக்கள் எல்லாம் தங்கமாக மாறிடும், ஜொலிக்கும். கண்ணை மூணுனா உச்சியில் சகசிராரத்தில் உங்களுக்கு ஜோதி பிரகாசம், தங்க தரிசனம் கிடைக்கும். அப்போ எதை வேணாலும் தங்கமாக மாற்றலாம், ரசவாதம் கையிலே இருக்கும், நினைச்சாலே ரசவாதமாக மாறும், ரசவாதம் வரும். அதான் ஸ்வர்ண தேகம் என்று தங்க தேகமாக பொன் தேகமாக மாறுறது. இது நாலாவது தேக மாற்றம். அஞ்சாவது தேக மாற்றம் தான் சிவதேகம். எங்கே வேணாலும் தோன்றும், எங்கே வேணாலும் மறையும், அது கிளைமேக்ஸ். சிவஸ்வரூப முக்தி அடை கிடைக்கும், சிவதேகம் வாய்க்கும். சிவதேகம் என்பது ஏக இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு நிறைவு முக்தி, எல்லாருக்கும் கொடுத்துருக்கார். இறைவனை பொறுத்தளவில் அந்த அது ஒரு தத்துவம், அந்த தத்துவம் இது இதெல்லாம் இப்படி இப்படிலாம் பண்ணால் இது கிடைக்கும் அப்படின்னு செட் பண்ணிவிட்டு அது வாட்டில் வேடிக்கை பார்த்துட்ருக்கு, எதையும் கண்டுக்காது, அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு நியூட்ரலாக உட்காந்துருக்கு. நீயும் அந்த லெவல் போனோம்னா நீயும் நியூட்ரலாக இருக்கும், வேடிக்கை தான் பார்ப்பேன். அப்போ சங்கம் வச்சுருக்காங்களே, வருத்தப்படாத வாலிபர் சங்கம், அது மாதிரி நீயும் வேடிக்கை பார்க்கும் சிவன் சிவன் சங்கம்னு வச்சுக்க வேண்டியதுதான். எல்லா தெய்வங்களும் எல்லா இந்த மாதிரி சிவஸ்வரூப முக்தி அடைஞ்சவங்கள்லாம் வேடிக்கை பார்ப்பாங்க. வேடிக்கை பார்த்துட்டு சரி ஏதாவது மாற்றம், ரொம்ப புலம்புறாங்க மக்கள், நீ ஆட்டம் போட்டேன்னா கண்டுக்க மாட்டாங்க, நீ எல்லாம் குடிச்சிட்டு ஆடுவ பாடுவ வெட்டுவ குத்துவ எதுக்கு எடுத்தாலும் கலாட்டா பண்ணுவேன் எல்லாம் பண்ணுவேன் ஓவராக டான்ஸ் ஆடி வச்சுக்க, அவங்களுக்கே எரிச்சல் ஆயிடுச்சுன்னா என்ன இப்படி ரொம்ப ஓவராக இருக்காங்களே சரி அப்படின்ட்டு ஒரு துர்தேவதையை பார்த்து ஏமா அந்த ஆட்டத்தை அடக்கு அப்படின்னா அவள் கிளம்பிடுவா, கொரோனான்ட்டு கிளம்பிடுவா, கிளம்புனா எல்லோரும் மூடிட்டு உட்காந்துருவேன், 800 கோடி பேர் உட்காந்துருவேன் மூடிட்டு. ஒரு வினாடியில் கண்ணுக்கு தெரியாத ஒரு கொரோனா வச்சு ஈசன் சாத்திடுவார், சாத்துறது அவருக்கு பெரிய விஷயமே இல்லையா, அவர் நீ டென்ஷன் பண்ணாமல் இருக்கணும். அவர் வேடிக்கை பார்க்குறாரு தான், சரி பிள்ளைங்க நல்லா இருக்குது, ஒன்றுக்கு ஒன்று அன்பாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குது, மகிழ்ச்சியாக, நீ உனக்கு ஆனந்தத்துக்கு ஒரு குறை வைக்கலை, நீ தண்ணி சாப்பிட வேண்டாம்னு சொன்னார், தண்ணி சாப்பிட்டு பொண்டாட்டி அடிக்காத புருஷனை உதைக்காதுன்னா, தண்ணி சாப்பிடு ஒரு சமுதாயத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணாத, நீ வரல சாப்பிட்டுட்டு ஆம்பளையோ பொம்பளையோ தண்ணி எடுத்து போய் பெட்டில் போய் நடக்கு, குப்புறப்படுத்து இப்போ கடை, அது என்ன சொசைட்டியில் வந்து வந்து எதையாவது ஏடா குடமாக பேசிக்கிட்டு தொண்டை தறிக்க கத்திக்கிட்டு பஜாரி வேஷம் போடுறது, இந்த போராடி பொறுக்கி பசங்க அந்த பஜாரிங்களாம் அந்த வேலையை தான் இருந்துச்சு, எல்லாமே தண்ணி அடிக்கும் தம் அடிக்கும், அதான் பெண் உரிமையா, அதான் நாங்கள் பஜாரின்றோம் நீங்கள் பெண் உரிமைன்றீங்க, இவ்வளோதான் வித்தியாசம். அது ஒன்று இதெல்லாம் இந்த திருவள்ளுவரே எங்களுக்கு படிக்கும்போதே சொல்லிட்டாரு, டே இந்த 91வது அதிகாரம் பெண்கள் பொது வாழ்க்கையில் நுழைஞ்சிங்கன்னா அது நாசமாகும்னு சொல்கிற அதிகாரம், 92வது அதிகாரம் வரைவின் மகளிர், அதாவது டீசெண்டாக ப்ராஸ்டியூட்னு சொல்லாமல் வரைவுன்னா வேலி, வேலி போடாத பெண்கள் தரு, அது பச்சையாக சொன்னால் கொச்சையாக சொன்னால் தேவடியான்வாங்க வேசின்வாங்க வரைவின் ம அதெல்லாம் அப்படிலாம் திருவள்ளுவர் ஒரு டீசெண்டாக சொல்லுவார், அது வரைவின் மகளிர், அது எப்படி ஒரு ரெஸ்பெக்டாக சொல்லியிருக்கார் பாருங்கள், அதுதான் மகான் அப்படின்றது. இதுதான் நீங்கள் ரொம்ப அழட்டக்கூடாது, அந்த 9 வகை பெண்கள் சொன்னனே அந்த 8-9 இது தான், 91வது அதிகாரம் 8, 92வது அதிகாரம் 9வது வகை பெண்கள். நீங்கள் அந்த அதிகாரத்தை வாசிங்கனாலே நீங்கள் யாருன்னு தெரிஞ்சு போகும், புரியுதுங்களா? இந்த வெறும் பயல்களுக்கு தெரியாது, இந்த வேடிக்கை பார்க்குறாங்களே கைதட்டுறாங்களே உங்களுக்கு, இதெல்லாம் வெறும் பயலுங்க, இது வெறும் கூடு தான், அது உள்ளே ஒன்றுங்க சார கிடையாது, பொக்கு மக்கட்பதர்கள், நெல் மாதிரி தெரியும் ஆனால் உள்ளே அரிசி இருக்காது, அவன் தான் உனக்கு கைதட்டுறான். இந்த போராடி பொறுக்கிகளுக்கும் இந்த பஜாரிகளுக்கும் கைதட்டுறவன், இந்த
ஆலயங்களை பற்றியும் சமயம் பற்றியும் தவறான கருத்துக்களை, இஷ்டப்பட்ட கருத்துக்களை சொல்கிறவனுக்கெல்லாம் கைதட்டான் பாரு. இவனுக்கெல்லாம் ஈச திருவள்ளுவர் பேர் வச்சார். அவனை மகன் பெத்த பிள்ளைன்னு கூட தகப்பன் சொல்லாத மக்கட்பதடி எனல்னர். மக்கள் வடிவத்தில் இருக்கக்கூடிய பதர்கள், நெல் வடிவத்தில் இருக்கக்கூடிய உள்ள அரிசி இல்லாத பொக்கு புழுதினர். இந்த புழுதியை வச்சு தான் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, புரியுதுங்களா? நான் நெல்மணிகளை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். அதனால் வள்ளல் பெருமான் சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம், ஸ்வர்ண தேகம், சிவதேகம், ஐந்து தேகத்தை வேதி மாற்றமாக அடைந்து இறைவனோடு டிசப்பியராகி கலக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார். அதை நீங்கள் மனசில் போட்டு ஆராய்ச்சி செய்யுங்கள், முயற்சி செய்யுங்கள், வெற்றி பெறுங்கள். வெற்றி நிச்சயம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.